நீங்கள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய சொத்து குவிப்பு வழக்கு பற்றி சொன்னீர்கள். ஆனால் உங்களுடைய வேட்பாளர்களே கூட திரு ராஜாவாகட்டும் திரு தயாநிதி மாறனாகட்டும் ஏற்கனவே குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி குற்றப்பதிவு வரை நடந்து வழக்காடி கொண்டிருப்பவர்கள். அப்போ நீங்க வந்து அதிமுக குற்றச்சாட்டும் போது அதே விரல் வந்து உங்களை நோக்கி நில்லாதா? குற்றம் நிரூபிக்கப்படவில்லை, வழக்கு விசாரணையில் வந்து கொண்டிருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கம் கூட அப்படித்தான் இருக்கிறது. இதைகள் நான் திருப்பி கேட்கிறேன். அவங்க வந்து என் போட்டி விட அவங்க போட்டி விடுவது நியாயம் என்று கேட்கிறீர்கள். அப்படின்ற ஜெயலலிதாவே முதலமைச்சராக இருப்பதே தகுதியற்றவர் தானே. நீங்கள் சொன்ன முடியாது, அது குற்றப்பதிவு தான் நடந்திருக்கிறது, இன்னும் வழக்கு தீர்ப்பு வரவில்லையே. தீர்ப்பு வரவில்லை, அது வேற. அதே தானே எதுவும் அதே தானே நீங்க இப்ப கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியும்.